தமிழகம் மீட்போம் என்ற இந்த சிறப்பு தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் நம்பிக்கை மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியின் அராஜகங்களை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கீதா ஜீவன் அவர்களே தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்களே விழாத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்களே ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்களே கழக விவசாய அணி துணை செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே இளைஞர் அணியின் துணை செயலாளர் ஜோயல் அவர்களே மாணவர் அணியின் துணை செயலாளர் உமரி சங்கர் அவர்களே மருத்துவர் அணியின் துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களே மீனவர் அணியின் மாநில துணை செயலாளர் ஃப்ளோரன்ஸ் அவர்களே இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே தலைமை செயற்குழு உறுப்பினர்களே நகர ஒன்றிய பகுதி பேரூர் கிளைக்கழக செயலாளர்களே மற்றும் சார்பு அணியின் நிர்வாகிகளே இந்த கூட்டத்தை ஃபேஸ்புக் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் சமூக ஊடகங்களின் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கை ஒரு பெரிய சவாலை இன்று இந்த உலகத்தை நோக்கி வீசியிருக்கிறது அதை தாண்டி இங்கே நமக்கு கொள்கை ரீதியாக சவால்கள் வீசப்படுகிறது நமக்கு உரிமை மறுக்கப்பட்டு அந்த உரிமைகளை மறுத்து சவால்கள் வீசப்படுகிறது அது இயற்கை சவாலாக இருக்கட்டும் உரிமை மறுப்பு சவாலாக இருக்கட்டும் நம் கொள்கைகளுக்கு எதிரான சவாலாக இருக்கட்டும் அத்தனையும் வென்று கடந்து நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை தினம் தினம் நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை நினைத்து நாங்கள் பெருமை அடைகிறோம் இங்கே ஒரு ஆட்சி நடைபெறுகிறதா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிலே இங்கே ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஆட்சி பொறுப்பையும் நீங்களே எடுத்து நடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி வசூலித்து விட்டது ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வசூலித்த வரியை அவர்கள் வேறு செலவுகளுக்காக எடுத்துக்கொண்டு அதை செலவு செய்து விட்டார்கள் வேறு வகையிலே செலவு செய்து விட்டார்கள் மாநிலங்களுக்கு தரப்படவில்லை என்ற சிஏஜி ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு கூட இந்த உரிமைக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் குரல் எழுப்பவில்லை அதற்கு குரல் எழுப்பக்கூடிய ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் அதை தாண்டி அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுகிறது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு மருத்துவ கல்லூரிகளில் வழங்கப்படணும்னு சட்டம் இயற்றிட்டு அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிட்டு அவங்க அமர்ந்திருக்கிறார்கள் மௌனமாக அமைதியாக எப்பயாவது போய் அவரை சந்தித்து தயவுசெய்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு போராட்டத்தை கையிலே எடுத்து முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நடத்தி காட்டிய பிறகுதான் ஆளுநர் அங்க கையெழுத்தே போடுறார் அதனால இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு வந்து சேர்ந்த வேண்டிய உரிமைகளை கூட மீட்டெடுத்து தருவதற்கு போராட வேண்டிய இயக்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்த அரசாங்கத்தை அவங்க நடத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல பள்ளி உங்களோட அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் பூரா செகண்ட் வேவ் ரெண்டாவது கொரோனா த பாதிப்பு உலகமெங்கும் பாதிக்கக்கூடிய அளவிலே இன்று உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பல நாடுகள் வந்து மறுபடியும் ஒரு லாக்டவுனை நோக்கி போய்க்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மறுபடியும் பள்ளிக்கூடங்களை திறக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை செய்கிறது இ மாணவர்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பு இதை பற்றி கூட கவலைப்படாமல் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்று அவர்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு தப்பு செய்யட்டும் செய்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் அந்த தவறை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன் ஒரு இயக்கமாக தலைவராக செயல்படுவது நீங்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனால் இன்றைக்கி இங்கே ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதும் எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய இந்த ரெண்டு வேலையும் திமுக தான் செஞ்சிட்ருக்கு அதனால தான் தமிழகத்தை இவர்களிடமிருந்து மீட்டெடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வேலையை நாமளே பார்ப்போம் ஏன்னா இவங்க வந்து ஒன்றும் செய்யறதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் மட்டும் இல்லை இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இன்று அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் இந்த ஆட்சி எப்பொழுது போகும் இவர்களை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு முடிவோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் ஸ்டெர்லைட் இன்னைக்கு தூத்துக்குடியை பற்றி பல பெருமையான விஷயங்களை சொல்லலாம் ஆனால் உலகம் முழுவதும் இன்று தூத்துக்குடி என்று சொன்னவுடன் எல்லாருடைய நினைவுக்கும் வருவது அந்த துப்பாக்கி சூடு என்ற அந்த நிகழ்வு அந்த துப்பாக்கி சூட்டை கூட முதலமைச்சர் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக கேவலமான நிலையை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இன்று வரை அந்த குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதி குண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை தருகிறோம் என்று அரசாங்கம் உறுதியளித்தது ஆனால் அவர்களுக்கு கடைநிலை வேலை பணியாளர்களாகத்தான் வேலை தரப்பட்டிருக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு படிப்புக்கு ஏற்றவாறு வேலை தரப்படவில்லை அவர்களும் ஓயாது அதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் எந்த வாக்குறுதியுமே தானே சுட்டு கொன்று இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை தெருவிலே நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணத்தை தருவதற்கு கூட மனிதாபிமானமற்ற அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று செயல் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இப்படி அடுக்கிக்கொண்டே நாம் போகலாம் இந்த ஆட்சியின் அவலங்களை இதை தாண்டி இங்கே இந்த தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் வேலை பாதிக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி என்பது ஒரு புறம் எல்லாம் நசுக்கக்கூடிய ஒன்றாக மாறியது கொரோனா காலகட்டத்திலே எல்லா தொழிற்சாலைகளும் மூட வேண்டிய ஒரு சூழலை நாம் சந்திக்கிறோம் பல பேருக்கு வேலை போயிருக்கு ஆனால் தொழிலா தொழிலை முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு ரெண்டு முறை அதிமுக ஆட்சி இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் ஒரு பொய்யை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தளபதி அவர்கள் பல முறை கேட்டுட்டாங்க ஒரு வெள்ளை அறிக்கை எத்தனை எந்த முதலீடு வந்திருக்கு என்னென்ன தொழிற்சாலைகள் வந்திருக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க எந்த வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தெளிவாக மக்களுக்கு புரியக்கூடிய அளவிலே வெளியிடுங்கள் என்று பல முறை கேட்ட பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு மாநாடு நடந்திருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கை என்ன முதலீடு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்தல் இந்த அரசாங்கத்துக்கிட்டே இருந்து வரவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்பட எல்லாருக்கும் தான் கடிதம் எழுதிடுறாங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகத்துக்கு நீங்க வந்து சித்தா யுனானி ஆயுர்வேதம் இதுக்கெல்லாம் எவ்வளவு வந்து பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறாரு அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதிய அவருக்கு அந்த மத்திய அரசாங்க அதிகாரி ஹிந்தியில் பதில் சொல்றார் இப்படி மொழி திணிப்பு என்பது தொடர்ந்து மதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரிடம் தமிழில் பேசுகிறாருன்னு சொல்லி நம்மெல்லாம் சந்தோஷப்பட்டு பெருமைப்படக்கூடிய அதே நேரத்துல அவங்க நம் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து ஹிந்தியை திணித்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கூட தட்டி கேட்பதற்கு துணிவற்ற ஒரு அரசாங்கமாக நம்முடைய எல்லா உரிமைகளையும் எதிர் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்கான எதிர்காலத்தை மாநில உரிமைகளை மொழி உரிமைகளை அடையாளங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே அடகு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் இவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் எந்த உறவும் இல்லை மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அதிமுக என்பது அதிமுக ஆட்சி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல அடிமைகள் இதை விட சிறந்த அடிமைகள் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இவர்களுக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பு கவசம் சா தான் செய்யக்கூடிய தவறையெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அதனால இந்த கூட்டணியை இந்த வரக்கூடிய தேர்தலிலே உடைத்து தமிழகத்தை நீங்கள் சொல்வதை போல மீட்டெடுக்க வேண்டும் அந்த கடப்பாடு நாம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது தமிழகத்தை மீட்டெடுப்போம் மறுபடியும் தலைவர் கலைஞரின் பொற்கால ஆட்சியை தமிழகத்திலே உங்கள் தலைமையிலே உருவாக்குவோம் நன்றி வணக்கம்